ஸ் அனைத்து நாடுகளுக்கும் ஏர் செய்து தரப்படும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி ஆகிய மாவட்டங்களுக்கு பேருந்துகள் வாடகைக்கு கிடைக்கும் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஸ் கார் வேன் குறைந்த விலையில் வாடகைக்கு கிடைக்கும் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து சென்னைக்கு பஸ் டிக்கெட்களும் புக் செய்து தரப்படும் மேலும் விபரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் ஸ்கூல்ல தப்பு பண்ண அந்த டீச்சரை பத்தி எந்த சங்கியும் வாய துறக்க மாட்டானுங்க சொல்ல போனா தப்பு பண்ண அந்த டீச்சருக்கு தாளந்தான் போட்டுட்டு இருக்கானுங்க ஆனா தமிழக மக்கள் அது எல்லாத்தையுமே தட்டி கேட்டாங்க இப்போ இந்த மக்களோட கவனத்தை வைரமுத்து மலை கம்ப்ளைண்ட் கொடுத்து சின்மை ஒரு பக்கம் நடிகர் விஷால் மலை கம்ப்ளைண்ட் கொடுத்து காயத்ரி இவங்க ஒரு பக்கம் இப்படி பல கதைகள் புதுசு புதுசா உள்ள கொண்டு வந்துட்டே இருக்காங்க அடுத்தவன் தப்பு பண்ணா திமிரி அழுவாங்க இதுவே அவா தப்பு பண்ணா அதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க ரொம்ப நாளாக காணாம போயிருந்த பாடகி சின்மையை இப்போ திரும்ப வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி எஸ் வி பத்திரிக்கையாளர் பெண்கள்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறா ஒரு விஷயம் பேசுனது பெரிய அளவுல பிரச்சனை ஆச்சு அப்போ சின்மையை வைரமுத்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாங்க அப்போ எஸ் வி சேகர் மேலே எல்லாரும் பேசிட்டு இருந்த அந்த விஷயம் அதை டைவர்ட் பண்ணிட்டு சின்மையை பத்தி மட்டுமே எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க இதே மாதிரிதான் ஒரு தடவை ராஜா வைரமுத்தோட தாயாரை பத்தி ரொம்ப அவசியமா பேசினாரு அப்பவும் அப்படிதான் நித்யானந்தா சம்மந்தமே இல்லாமல் உள்ள வந்து அவரோட பெண் சீடர்கள் மூலியமா உள்ள வந்து அவர் ஒரு பக்கம் சர்ச்சையை கிளம்பிட்டு இருந்தாரு அப்பவும் எல்லாரும் ஹெச் விட்டுட்டு நித்யானந்தா பத்தி மட்டுமே பேச ஆரம்பிச்சாங்க இப்போவும் இந்த பத்மசேசாரி ஸ்கூல்ல பல டீச்சர்கள் பாலியல் வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் பல கேஸ் நோண்ட நோண்ட வெளியில் வரவும் இப்போ திரும்பவும் அங்கேருந்து கிளம்பி சின்மை திரும்ப வைரமுத்தி மேலே புகார் சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்புறம் நடிகர் விஷால் வந்து இந்த ஸ்கூலை பற்றி கண்டிச்சு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாரு ஸ்கூலில் நடக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் கண்டித்து விஷால் பேசுனதுக்கு அப்புறம் காயத்ரி ராவம் கிளம்பி வந்து விஷால் மாதிரியே பாலியல் புகார் கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அதை டைவெர்ட் பண்ணுறது தான் அவளோட ஸ்ட்ராட்டஜியை மேல தப்பான அபிப்பிராயம் வரும்போது போதே யாராவது ஒரு தகராறு ஏற்படுத்துறது அரசியல்வாதிகளோட வழக்கம் நாட்படு தேரல் பாட்டுக்காக கவிஞர் வைரமுத்துக்கு கேரளாவோட உயரிய விருதியான விருது விருது அறிவிச்சாங்க இந்த விருது அறிவிச்சொன்னே சின்மை அங்கிருந்து கிளம்பிய திரும்ப வந்து அந்த பாலியல் புகாரையும் இவங்க கொடுக்குறாங்க இவங்க இந்த புகார் கொடுத்ததும் அவங்க வந்து நாங்கள் வந்து இந்த விருதை வந்து நாங்கள் மறுபரிசீலனை செய்யறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் மலையாளிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த ஓஎன்வி விருது எப்படி ஒரு தமிழனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல மலையாளிகள் அங்கே சர்ச்சையை கிளப்பிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் சின்மை இப்படி ஒரு புகார் சொல்லும்போது இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பல மலையாளிகள் வந்து இப்போ வந்து வைரமுத்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வைரமுத்து மேலே இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரபூர்வமான நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது ஒருவேளை ஒரு தவறே செஞ்சிருந்தாலும் ஏன் இதுக்கு முன்னெல்லாம் தவறு செஞ்சு யாருக்கும் விருது கொடுத்ததே இல்லையா எம்ஜிஆர் மேலே எத்தனையோ குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு ஆனால் அப்படி இருந்தாலும் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க தான் செஞ்சாங்க ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க மேலே சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருந்தால் போதும் கூட அவங்களுக்கு தங்கத்தாரகை விருது கொடுத்தாங்க ஏன் நம்ம மோடிஜி அவர் கட்டினம் பொண்டாடி அம்போனு விட்டுட்டு வந்தாலும் கூட அவருக்கு வந்து சாம்பியன் ஆஃப் தி எர்த் அவார்டு அவருக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படி எத்தனையோ பேர் கொடுக்கும்போது வைரமுத்தோட அவார்டை மட்டும் இவங்க நிலவையில் நிறுத்தி வைப்பாங்களாம் அதனால்தான் வைரமுத்து ரொம்ப அழகாக சொன்னார் நீ உன அவார்டு எனக்கு வேணா உன் அவார்டை நீயே வச்சுக்கோ அதுக்கு ஒரு காசு தரேன்னு சொன்னல அந்த காசியும் உன் ஊடுக்க நிவாரண நிதிக்காக நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு ஏன் உண்மை எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக சொல்லிட்டார் வைரமுத்து உண்மையிலேயே இந்த விருதால் வைரமுத்துக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது அந்த விருது வைரமுத்து கொடுக்கறதால அந்த விருதுக்கு தான் பெருமை ஏன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் கருவாச்சி காவியம் மூன்றாம் உலக பொருன்னு சொல்லிட்டு பல தொகுப்புகள் எழுதிய அந்த மண்ணோட கவிஞனுக்கு எனக்கு விருது கொடுக்கறதால உங்களுக்கு தான் பெருமை குறிப்பா கருவாச்சி காவியத்துல கருவாட்சியோட அழகு சொல்லக்கூடிய அந்த இடம் அதே மாதிரி கருவாச்சியோட புருஷன் அந்த பண்ணி அவன் எப்படி அடிச்சு கொள்ளுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவாச்சியோட பிரசவம் இதெல்லாம் எழுதக்கூடிய எழுத்தாளர் இவரு இவருக்கு எந்த மாதிரியான கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யாருக்குமே புரிஞ்சிடும் சரி சின்மைய ஒவ்வொரு தடவையும் வைரமுத்து தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குற்றம் தான் சொல்றாங்களே தவிர இதை வந்து ஒரு கேசா எடுத்து போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இல்ல அது கோர்ட்டுக்கு எடுத்து சட்ட ரீதியாக அந்த விஷயங்களை போய் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்ய மாட்டாங்க வெறும் ட்விட்டர்ல தான் உட்காந்து எழுதிட்டு கிடக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுல நாங்களாம் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கும் போது வைரமுத்து அந்த தப்பா நடந்துக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதுல இருந்து பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல சின்மையை கல்யாணம் ஆகுது அந்த கல்யாணத்துக்கு வைரமுத்து அழைக்கிறாங்க அழைச்சது மட்டும் இல்லாம வைரமுத்துல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வேற வாங்குறாங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தனால நம்மளோட வாழ்க்கையை நாசமா போ பாத்துச்சு அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தா அப்படியே பட்ட ஆளு நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிடுவோமா அப்போ சின்மையோட அம்மா கிட்ட இதை பத்தி பத்திரிகையாளர் கேட்கமா அவங்க சொல்றாங்க அதை நான் ஆமா நான் தான் கூப்பிட்டேன் அது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம்

வைரமுத்து ஒரு பக்கா திமுக ஆதரவாளர் அப்ப இவங்க தாராளமா அந்த நேரத்துல போய் கம்ப்ளைண்டா போய் ஒண்ணு காஞ்சி சங்கராச்சியார ஒரு கொல வழக்கு நிலுவையில் இருந்துச்சு அந்த நேரத்தை பிரபல எழுத்தாளர் அனுராத ரமணன் இவங்க வந்து காஞ்சி சங்கராச்சியார் மேல ஒரு பாலியல் வழக்கு கொடுக்குறாங்க உடனே ஜெயலலிதா அந்த விசாரிச்சு காஞ்சி சங்கராச்சாரத்தை உள்ளே தூக்கி போட்டாங்க அதே மாதிரி இவங்களுடைய பாலியல் வழக்கு அந்த நேரத்துல தாராளமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இவர் வந்து ஒரு திமுக ஆதரவாளர் அப்படின்றது காட்சி அவங்க கைது பண்ணியிருப்பாங்கல்ல ஆனா அப்ப அவங்க எதுவுமே செய்யல

பாஸ்போர்ட் மட்டும் தான் எங்கிட்ட இருந்து ஒரே ஆதாரம் அந்த பாஸ்போர்ட் வந்து நாங்க வீடு காலி பண்ணும்போது காணாம போயிருச்சு அதனால அந்த பாஸ்போர்ட் மட்டும் வந்துருச்சு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பாஸ்போர்ட் மட்டுமே ஆதாரமா சொல்றாங்க சின்மையை ஆனா சின்மையை அந்த சுவிட்சர்லாந்து அந்த ஈவெண்ட்டுக்கு கூட்டு போனார் சுரேஷ் அவர்தான் பல பாடல்களை அந்த ஈவெண்ட்டு கூட்டு போனாரு அந்த கூட்டு போன அந்த சுரேஷ் அங்க என்ன நடந்துச்சு என்ன விபரம்ன்றத ரொம்ப தெளிவாக அப்பவும் சொன்னாரு ஈழ சுனாமி பாடல் உருவாக்கத்தின் போது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அவர்களும் அவருடைய தாயாரும் மாணிக்க நால்வரும் வந்து என்னுடைய வீட்டிலே தான் இல்லத்திலே தான் தங்கியிருந்தார் அவர்கள் மாநிலத்திலே உள்ள ஒரு விடுதியிலும் கவி பேரரசு பத்மஸ்ரீ அவர்கள் லூசன் மாநிலத்தில் இருக்கிற ஒரு விடுதியிலே தங்கியிருந்தார் இங்கிருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தொலைவிலே அந்த நகரம் இருக்கிறது இந்த நிகழ்விலே அப்படியான ஒரு சர்ச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்பே ஏற்படவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் இரவு பன்னிரண்டு மணி ஆயிற்று கல்லாறு சதீஷுடன் கவிப்பேரசு பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள் கிளம்பி சென்று விட்டார்கள் சின்மை அவருடைய தாயார் அவர்கள் எல்லோரும் என்னோடு நின்று என்னுடைய துணைவியாரோடு வாகனத்தில் என்னுடைய வீட்டுக்குத்தான் கிளம்பி மறுபடி வந்தார்கள் நாங்கள் மூன்று மணி வரை அதே மண்டபத்தை மறுபடி தயார் செய்து அவர்களிடம் கையளித்து விட்டு திரும்பி வந்தோம் அடுத்த நாள் காலையிலே வைரமுத்து அவர்கள் மறுபடி சென்னைக்கு கிளம்பி பாஸ்போர்ட் தான் எனக்கு ஒரே ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சின்மையை சொல்றாங்க ஆனா அந்த ஈவெண்ட்டி கூட கூப்பிட்டு போய் அங்கே இருந்த சுரேஷ் அங்க நடந்த முழு விபரத்தையும் தெளிவாக சொல்லிட்டு சின்மை சொல்றது முழுக்க முழுக்க பொய் சொல்லிட்டு தெளிவாக வீடியோவும் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி கோர்ட்டுக்கு ஏன் போகலான்னு கேட்டால் கோர்ட்டு லீவுன்றாங்க சரி அவர் ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டா அதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க அதாவது இவங்க வந்து சட்ட ரீதியாக எந்த ஒரு புகாரோ எந்த ஒரு ஆக்சனும் எடுக்க மாட்டாங்க ஆனா ட்விட்டர்ல மட்டும் உட்காந்து இந்த கேஸ் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருப்பாங்க ஏன்னா பாஜகவுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இவங்க ஒரு பிரச்சனையா இவங்களோட பிரச்சனையை தனியாக கொண்டு வந்து அதை கவனத்தை திருப்புற மாதிரி இவங்க இவங்க மேல நமக்கு சந்தேகமே வருது செருப்புடி வாங்குற நிலம் வரும்போது வரும் அந்த நேரத்தில் கை கொடுக்கும் அப்பா இவங்க ஒரு பக்கம்னா காயத்ரி அவங்க ஒரு பக்கம் நடிகர் விஷால் வந்து இந்த பத்மசேசாரி சாசாரி நடந்த இந்த பாலியல் விவகாரத்தை பார்த்துட்டு நடிகர் விஷால் கருத்து சொல்றாரு இவ்வளவு நடந்திருக்குது நிர்வாகம் பாதிக்கப்பட்ட கிட்டயோ அவங்களோட இன்னும் மன்னிப்பு கேட்காம இருக்கிறாங்க உடனே அந்த இழுத்து முதல் இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த காமவரி பிடிச்ச அந்த ஸ்கூல் டீச்சரை உடனே தூக்கல போடணும் சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நடிகர் விஷால் கம்ப்ளைண்ட் பண்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு உடனே காயத்ரி அவங்க உடனே பதறி எழுச்சி ஓடி ஓடியாந்து விஷால் நீங்க மட்டும் யோகியமா நீங்க வந்து புதுசா வாய்ப்பு கேட்டு வர நடிகைகிட்ட நீங்களும் அவங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறீங்க உங்களை பார்த்தாலே பல நடிகைகள் தெரிச்சு அப்படின்னு சொல்லி விஷால் மேலே பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காய்த்து விடாம இவ்வளவு நாளா விஷால் மேல இவங்க எந்த ஒரு புகாரும் சொன்னதில்லை ஆனா பத்மசேஷாரி ஸ்கூல விஷால் எதிர்த்து பேசினதுக்கு அப்புறம் விஷால் மேல புதுசு புதுசா புகார்கள் கொடுக்குறாங்க ஏன் இவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தன் பக்கத்து வீட்டு பொண்ணு வீட்டு வாசல்ல போய் உபயோக ஒண்ணு கிடைக்கிறான் அப்பதான் இவங்க எதுவுமே பேசல ஆனா இவங்க ஸ்கூல எதிர்த்து யாராவது பேசினதுக்கு அப்புறம் பெண்ணியம் பெண் சுதந்திர பேச இன்னும் சில சங்கிகள் வந்து நீங்க வந்து ஸ்கூல்ல நடந்தது மட்டும் பேசுறீங்களா செஞ்சாஜி நடந்த பாலியல் பிரச்சனை நடந்துச்சு அதை பத்தி எல்லாம் யாராவது பேசுவீங்களா பிராமணர்களை மட்டும் தான் அப்ப நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இங்க செஞ்ச ஜூஸ் ஸ்கூல்ல பாலியல் பிரச்சனை நடந்தத கிறிஸ்தவர்களை நீங்க எதிர்த்துட்டு இருக்காங்க அந்த டீச்சருக்கு அதாவது செஞ்சா ஜூஸ் ஸ்கூல்ல எந்த டீச்சர் தப்பு பண்ணாரோ அந்த டீச்சருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை நீங்க குரல் கொடுக்குறாங்க ஆனா நீங்க உங்க ஸ்கூல்ல நடந்த விஷயங்களை யாரோ பேசிட்டாலே பேசின நபர் மேல குற்றம் சொல்றீங்க உடனே ஸ்டாலின் பதவி விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மற்ற மேட்டர் எல்லாத்தையும் மொத்தமா டைவர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் அவளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே ஜக்கி வாசோட கேஸ விசாரிச்சா ஏன் நீங்க காரணம் எவ்வளவு கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இங்க பத்மசேசாரி ஸ்கூலை பத்தி யாராவது பேசினா ஏன் நீங்க கிறிஸ்தவ பள்ளிகளை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது அதே மாதிரி கருப்பருக்கூட்டம் இந்து மத கடவுள்களை பத்தி அவன் எங்கேயோ பேசினா சம்பந்தம் இல்லாம நபிகள் நாயகத்தை பத்தி இவங்க தப்பா விமர்சிக்க வேண்டியது இப்படி இவங்க சம்பந்தப்பட்ட ஆளுங்க எப்பெல்லாம் ஒரு தப்பு செஞ்சு கையும் கலவமா மாட்டுறாங்களோ அப்பெல்லாம் அந்த விஷயத்தை ஏதோதோ வகையில தசை திருப்பதான் இவங்களோட முழு ஸ்ட்ராட்டஜி அதனால மக்கள் இல்லாம இந்த விஷயத்துல எங்கேயுமே டைவெர்ட் ஆயிடக்கூடாது எங்கேயுமே டைவெர்ட் ஆகாம இந்த விஷயத்தை சரியான முறையில பேசி இதுக்கான தீர்வை நோக்கி நகர்ந்தா மட்டும்தான் அங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு நியாயமே கிடைக்கும் இதுல பெரிய காமெடி என்னன்னா இப்போ நம்ம எல்முருகன்ஜி வந்து வேற லெவல்ல பேட்டி கொடுத்துட்டு எப்படி நீங்க ஒரு டீச்சர் பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த ஸ்கூல நீங்க குறை சொல்லலாம் தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்த தப்பு செஞ்சிடா தமிழக அரசு இழுத்து முடிய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அண்ணா நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்கண்ணா நீங்க என்னதான் அவளுக்கு நீங்க சொம்பு தூக்கினாலும் அவ வந்து என்டா அம்பி சொம்ப தொடராம்பி அண்ணாந்து குடிடா அம்பின்னு சொல்லிட்டு உங்களை தான் வைப்பாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கண்ணா